வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, டிஎஃப்ஓ ஃபார்முடைய ஸ்பெஷலான கஸ்டமரு கோழி சிக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் வந்து டிஎஃப்ஓ ஃபார்முடைய அஃபிஷியல் ஸ்பெஷல் இன்டர்னாக நம்ம ஃபார்மில் வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்மளுடைய சிஸ்டர் கம்பெனி ஹேச்சிங்கஸ்ட் இன்குபேட்டர்ஸில் இன்குபேட்டரும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதுலேயும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் கஸ்டமர். ஸோ கஸ்டமர் கம் இன்டர்ன் வினோத் வீட்டில் தான் இருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து ஒரு 100x ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வாங்கியிருந்தார். அதுவும் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு மாடல், 100x கெப்பாசிட்டி, எஃப்ஆர்பியில் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது. இதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்டிக் கிரேட்டில் பண்ணிட்டுருந்தோம், இப்போ அது பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டுருக்கிறதுக்குள்ளே அவர் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு நம்மளை ப்ரெஷர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டார். சரி, ஹேச்சிங் அப்போ நம்ம வந்து டெஸ்டிங் வீடியோவாக, ஓகே, ஹேச்சிங் ரிசல்ட்டையும் அப்படியே காமிச்சிடலாம், இன்குபேட்டரையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ அவருடைய பிளேஸ்க்கு வந்திருக்கோம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஆள் இல்லாததுனால வினோதே வீடியோ எடுக்கிறாரு. ஸோ நாங்களே மாற்றி வீடியோ எடுப்போம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து வெறுமே இந்த இன்குபேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இன்குபேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க எப்படி பண்ணாங்க, எல்லாமே நம்ம வினோத்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் வினோத், எந்த இடம், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஈசிஆர்னு திருவாமூர் பக்கத்தில் பாலவாக்கம்னு ஒரு ஊர், கோழி மாடியில் வளர்த்துன்னுக்கிறேன். ஒரு 10 கோழி வளர்த்துன்னுக்கிறேன். அதை வச்சு நான் வந்து இன்குபேட்டர் வச்சு அதை அப்படியே இன்னும் ஒரு நிறையா ஒரு 100-200 கோழி உண்டாக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய ஐடியாவில் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணங்கிட்ட தான் இன்குபேட்டர் வாங்கினேன். மாடியில் 200-300 கோழி வளர்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவ்வளோ வளர்க்க முடியாதுன்னா இப்போதுக்கு ஒரு 20-30 இல்லை ஒரு 50. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கல்பாக்கில் இடம் இருக்குது, அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் கல்பாக்கத்தில் ஃபார்ம் வைக்கணும் அப்படின்ற பேசிஸ்க்காக நம்ம ஃபார்மில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணீங்க இல்லையா? ஆமாண்ணா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? எல்லாமே கற்றுக்கிட்டேன் அண்ணங்கிட்ட. கற்றுக்காது ஒன்றும் இல்லை, அண்ணன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அண்ணன் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. ஒரு ஒரு சூழ்நிலும் எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. சரி, இந்த இன்குபேட்டரு என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி? இன்குபேட்டர் வந்து 21,500 அண்ணன் கொடுத்தாரு. எனக்கும் வேணும் வேணும்னு இருந்துச்சு, ஏன்னா எக்கெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, கோழி அடையில் வந்து அவ்வளோ இது பண்ண முடியல. ஏன், என்ன விஷயம்? உங்களுடைய கோழியெல்லாம் பார்த்தா நல்ல குவாலிட்டியான சிறுவடை பேரண்ட்டாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கோழியில் யூஸ் பண்ணாமல் இன்குபேட்டரில் வர்றதுக்கு காரணம் என்ன? இடம் வசதி இல்லை, அதான் மெயின்டெனன்ஸ். தனித்தனியாக அடை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியலையா? சரி, இப்போ இன்குபேட்டரில் எத்தனை முட்டை லோட் பண்ணீங்க, எவ்வளோ பொறிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இது பேட்ச் வந்து 24, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 24, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ நாள் இடைவிட்டு கேப் விட்டு லோட்? 6 நாளைக்கு ஒரு வாட்டி. ஸோ 100 முட்டை கெப்பாசிட்டி எப்போவுமே ஃபுல்லாக 100 முட்டை இருக்கிற மாதிரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க? இல்லை இல்லை, ஒரு 80%. 80%? ஏன் அந்த மீதி கேப் உங்களுக்கு முட்டை கிடைக்கலன்னா? முட்டை கிடைக்கல, பக்கத்தில் ட்ரை பண்ண கிடைக்கல, இங்கே ரொம்ப டிமாண்டு. முட்டை கிடைக்கலன்னு சொல்கிறீங்க, ஆனால் நாட்டுக்கோழி முட்டை போட்டு குழம்பு வச்சுருக்கிறீங்க. அப்படி இல்லை, அந்த முட்டை வந்து ட்ராக் முட்டை. ஓகே, அதனால தான் நானும் நீங்கள் எனக்கு ஸ்பெஷலாக ட்ரீட் செய்கிறீங்கன்னு சொல்லி நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா கிராக் முட்டையை போடுறீங்க. சரி, இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, எவ்வளோ சிக்ஸ் பொறிச்சிருக்கு என்ன இதுன்னு? நீங்கள் ஆல்ரெடி பார்த்துறீங்களா இல்லை இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்களா? இல்லை, பார்க்கவே இல்லை. ஒரு விஷயம் இந்த இதில் கேட்குறேங்க, நீங்கள் இப்போது ஹேச்சிங் டைமில் ஹேச்சரிக்கை எடுத்து மாற்றி வச்சிங்க இல்லையா? ஆமாம். நீங்கள் எத்தனை முட்டை லோட் பண்ணீங்க கரெக்டாக? 24. 24ல் 5th day கேண்ட்லிங் பண்ணிங்களா? ம். எத்தனை கருக்கூடி இருந்தது, எத்தனை கரு? எல்லாமே இருந்துச்சு. 24ல் 24மே கருக்கூடி இருந்தது, ஒன்று கூட கருக்கூடாமல் இல்லை? இல்லை இல்லை. எத்தனை பெட்டைக்கு எத்தனை சேவல் வச்சுருக்கீங்க நீங்கள்? இப்போதைக்கு 2 தான் இருக்குங்கிட்ட. 2 சேவல்? ஆமாம். எத்தனை பெட்டை வந்து? ஒரு 10 இருக்கும். 10 பெட்டைக்கு 2 சேவல் வச்சுருக்கிறேன். 2 சேவலும் நல்லா மேட் பண்ணுற சேவல் தானா? அப்படி இல்லை, ஒரு சேவல் தான் மேட் பண்ணிட்டுருக்கு, 2 இப்போ அடையில் இருக்குது, அதே நல்லா இது பண்ணிக்குது, இன்னும் அது சின்ன சேவல் தான் அது. ஓகே, 18th day கேண்ட்லிங்கில் எத்தனை முட்டை பாஸ் ஆச்சு? 23ண்ணா. ஸோ ஒரு முட்டை தான் வந்து 18th day வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆச்சு? ஆமாம். அந்த ஒரு முட்டை எப்படி இருந்தது, கரு கூடி இருந்தது? கரு லைட்டாக ஒரு, நான் என்ன 5th day பண்ணல,
ஒரு ஃபோர்த் டே தான் பண்ணேன், லைட்டாக இருந்தது, ரெட்டாக இருந்தது. அப்படியே விட்டுட்டு சரி 18 டே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது, அது மட்டும் தான் இது அவ்வளோ. ஓகே ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா எவ்வளோ சிக்ஸ் பிடிச்சிருக்கு பார்க்கலாம். இன்ன எல்லாமே லைட் கலர் ஒயிட் கலர் சிக்ஸா இருக்கு. ஆமா, நம்ம கிட்ட எல்லாம் அப்படி தான் இருக்கு. உன்னுடைய பேரண்டும் பேரண்ட் இதே தான். பத்தொன்பது 20 20. ஸோ மொத்தம் 20 குஞ்சு பொறிச்சிருக்கு. ஆமா, மூணு மட்டும் இப்போ பொறிக்கல. ஓகே, மூணு முட்டை பொறிக்கல. ஆமாம், இது இது ரெண்டு ஓட்டை இருக்கு, இது பெக் பண்ணியிருக்கு. அதுலேயும் இருக்கணும், அதுலேயும் இருக்கு, அதில் தான் இல்லை. இதில் எங்கே பெக் பண்ணலையா? இல்லையா? இதுலேயும் ஒன்று பெக் பண்ணியிருக்கு, பொறிக்குமா இல்லையான்னு தெரியல. கேண்டலிங் பண்ணி பார்த்தா தெரியும் இது மூணையும் உள்ளே வச்சுருக்கேன். அதில் நான் எதிர்பார்க்கலாம் இவ்வளோ பொறிக்கணும். இப்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டார்க் ரூமில் கேண்டலிங் பண்ண போகிறோம். அந்த மூணு முட்டையும் உள்ள லைஃப் இருக்கா இல்லையா, கரு கூடி இருக்கா இல்லையா, என்ன எதுன்னு நம்ம பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். இது ஆக்சுவலாக கரு கூடி இருக்கு, பெக் பண்ணுற ஸ்டேஜில் இறந்துட்டு, அடுத்தது வந்து மீடியம் ஸ்டேஜ்லேயே இறந்துட்டுருக்கு. மேபி வீக் சிக்காக இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 10 டேஸ் அந்த ஸ்டேஜ்லேயே மார்டாலிட்டி ஆகிட்டுருக்கு. இன்னொன்று இதுவும் அப்படி தான், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே இறந்துட்டுருக்கு, வீக்காக. இதில் நண்பர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால கேண்ட்லிங்கில் வந்து 18th டே எல்லாமே பாஸ் ஆகிருக்குன்னு நினச்சிருக்காரு. ஆனால் அந்த ரெண்டு முட்டை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே மார்டாலிட்டி ஆகிருக்கு. ஸோ கருப்பாக இருந்தாலே வந்து கரு உருவாயிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ போக போக உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா, கிளியர் பிக்சர் கிடச்சிரும். வாங்க நம்ம இப்போ இன்குபேட்டரை பார்க்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதாவது 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், 100x கெப்பாசிட்டி, செட்டர் கம் ஹேச்சர், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா இன்குபேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மிஷினு. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருப்போம். மெட்டல் ஃபேப்ரிகேஷன், பவுடர் கோட்டிங், அதாவது ஸ்கொயர் டியூப்பில் அவுட்டர் பாடி ஃப்ரேம் பண்ணிவிட்டு இந்த ஹேச்சிங் ட்ரே வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு எல்லாமே பண்ணிடுவோம். டில்ட்டிங் மெக்கானிசம், நீங்கள் இப்போ நான் மேனுவலாக டில்ட் பண்ணுறேன். ஸோ எவ்ரி 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டில்ட் ஆகி இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஒரு 45 டிகிரீஸில் போயிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு ஒரு 45 டிகிரீஸில் வந்துடும். நம்ம இப்போ டோர் ஓப்பன் பண்ணதுனால டெம்பரேச்சர் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு அலாரம் அடிக்குது. அலாரத்தை வந்து மேனுவலாக சைலண்ட் பண்ணணுன்னா டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டா மிஷின் போதும், நீ நிப்பாட்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அது சைலண்ட் ஆகிடும். நம்ம வந்து மிஸ்ட் மேக்கர் யூஸ் பண்ணிடுறோம். இப்போது வந்து மிஸ்ட் மேக்கர் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குதுன்றதுனால நம்ம மிஸ்ட் மேக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த செட்டர் ஹேச்சர் இதிலே இருக்கும்போது என்ன விஷயம்னா, லாஸ்ட் 3 டேஸ் ஹேச்சிங் டைமில் மட்டும் ஹியூமிடிட்டி 70 மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேச்சிங் முடிஞ்சிருச்சு இல்லையா, திருப்பி பேக் டு நார்மல் 60 கொண்டு வந்துடுவீங்க. ஸோ 60 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஸ்ட் மேக்கர் கட் ஆகிடுச்சு, ஏன்னா ஹியூமிடிட்டி ஆல்ரெடி 63 இருக்குது. 55 வந்தோடனே ஹியூமிடிட்டி மிஸ்ட் மேக்கர் ஆன் ஆகும், 60 வந்தோடனே மிஸ்ட் மேக்கர் கட் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஹீட் 38 வந்தோடனே ஆன் ஆகும், 37.8 வந்தோடனே திருப்பி ஆன் ஆகிடும், 38 வந்தோடனே கட் ஆஃப் ஆகிடும். இதுதான் 100x. ஒரு கட் ஓப்பன் அக்கர்லிக் ஷீட் போட்டிருப்போம். ஸோ உள்ளே இருந்து, அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம் ஹேச்சிங் ஆகிடுச்சா இல்லையா என்ன ஏதுன்னு. ஹேச்சிங் டைமில் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே ஓப்பன் பண்ணாலும் ஒரு 10-15 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த சிக்ஸெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறது நல்லது. மற்ற டைம் நீங்கள் கேண்ட்லிங்காக ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் கூட ஓகே. ஆனால் அந்த ஹேச்சிங் டைம், அதாவது அந்த 3 நாள் இருக்குல்லையா ட்ரேயில் கீழே, அந்த டைம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மிஸ்ட் மேக்கர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே தனியான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதோடைய அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நம்ம இன்குபேட்டரு இது தான், 100x ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதாவது நம்ம தண்ணி இந்த டப்பிலிருந்து
உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ளோட் மூலமாக கண்ட்ரோல் ஆகி தேவையான அளவு மட்டும் உள்ளே வந்துடும். கண்ட்ரோலர் வந்து XM18 கண்ட்ரோலர் தான். இதுதான் நம்மளுடைய 100X ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர். தேங்க்யூ.